மாணவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். வேதமை மனமகிழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு வாரமும் நம்ம வேதத்தை ஆராய்ந்து வேதத்தில் உள்ள அதிசயங்களை நம்ம பார்க்கும்படி தியானிக்கும்படி ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த வாரமும் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே இந்த ஒரு ப்ரோக்ராம், இந்த தலைப்பு எல்லாமே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேதம் மாத்திரம் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் தாவீது சொல்லுகிறார். ஒவ்வொரு முறையும் துக்கமான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம், வேதனையான நேரத்திலெல்லாம் அந்த பைபிள் எடுத்து வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை நம்மை தேற்றுகிறது இல்லையா? அந்த ஒரு வார்த்தை நம்மை நடத்தி வருகிறது. அந்த ஒரு வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளும் பொழுது ஒரு ஸ்ட்ரென்த்து, அதாவது ஒரு தைரியம் மாதிரி இருக்கிறது. ஸோ உண்மையிலே இந்த வேத தியான நேரம் நமக்கு மகிழ்ச்சியான ஒரு நேரம். அதுவும் உங்களோடு இணைந்து நாங்கள் தியானிப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? நீங்களும் இதே மாதிரி தியானம் பண்ணுறீங்க, அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆமென். ஒருவேளை நீங்கள் புதுசாக எங்களோடு இணைந்திருக்கிறீங்க என்றால், வேதத்தை எப்படி தியானிக்கலாம், எப்படி தியானிக்கக்கூடாது, வெரைட்டிஸ் ஆஃப் வேத தியானத்தில் பல விதங்கள் எப்படியெல்லாம் தியானிக்கலாம், ஒரு வசனத்தை வைத்து எப்படி தியானிக்கலாம், ஒரு புஸ்தகத்தை எடுத்து எப்படி தியானிக்கலாம், ஒரு அதிகாரத்திலேருந்து எப்படி தியானிக்கலாம், ஒரு நபரை குறித்து எப்படி நம்ம தியானிக்கலாம், இன்னும் ஒரு டாபிக் எடுத்து எப்படி அதை வைத்து நம்ம எப்படி தியானிக்கலாம் என்றெல்லாம் நாங்கள் பல எபிசோட்ஸ் நாங்கள் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாவற்றையும் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கின்ற யூடியூப் சேனலில் பிளேலிஸ்டில் வேதமே மனமகிழ்ச்சி இருக்கும். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இந்த ப்ரோக்ராமுடைய டிஸ்கிரிப்ஷனில் கூட எல்லா லிங்க்கும் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த ப்ரோக்ராமை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தா நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் இல்லையா? ஆமே ஆமே. சரி, இன்றைக்கும் நம்ம வேதத்தை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கும் வேதமே மனமகிழ்ச்சியில் நாங்கள் எல்லாரும் கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய நாமத்தினால கூடியிருக்கிறோம் அப்பா. உங்களுடைய வேதத்தை தியானிக்கும்படியாக நாங்கள் கூடியிருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக அப்பா. எங்கள் செவிகளை, எங்கள் கண்களை ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை நீர் திறந்தருள்வீராக. நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே, அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக்ல நம்ம வேதத்தை தியானிக்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக வல்லமையான தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன், அப்போஸ்தலன் ஆகிய பவுல் அப்படின்லாம் சொல்லி நம்ம பல மெசேஜஸ் கேட்டிருக்கோம். அவங்கள தான் நம்ம ரொம்ப அதிகமாக உயர்த்தி பேசுகிறது உண்டு நம்ம செய்திகள்லையும் சரி, பொதுவாகவே. இல்லையா? எலியா, ஆமா, மோசே இப்படி சொல்லி நம்ம சொல்லுகிறது உண்டு. ஆனா அந்த ஊழியர்களோட இருந்த உடன் ஊழியர்களை நம்ம அநேக நேரத்துல நம்ம மறந்து விடுகிறோம். ஸோ அவங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஸோ உடன் ஊழியர்கள் யார் யாரெல்லாம் எப்படிப்பட்ட வேலைகளை செய்தாங்க, எப்படி அவங்க வந்து ஆண்டவருக்காக பணி செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். இந்த டாபிக் நல்ல ஒரு டாப்பிக்காக பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பண்ணையில், அதாவது ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க தான் இல்லையா? ஒவ்வொருவரையும் ஒரு ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வேலை கொடுத்திருக்கிறார். ஸோ நம்ம எல்லாருமே ஊழியம் செய்யணும், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேலர் அனைவரும் என்னுடைய மக்களே, அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களே என்று ஆண்டவர் லேவிய ராமத்தில் சொல்லியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரையும் தம்முடைய இரத்தத்தினால் கழுவி ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். ஸோ எல்லாருமே ஒரு விதத்தில் ஊழியம் செய்யணும். அது ஊழியம் செய்கிறோமோ, உடன் ஊழியராய் ஊழியம் செய்கிறோமோ, சில சமயங்களில் நம்மை ஆண்டவர் தனித்து பிரித்தெடுத்து ஊழியக்காரர்களாக நிறுத்துவார். சில சமயம் சில காலங்களுக்கு குறிப்பிட்ட ஊழியக்காரர்கள் அல்லது போதகர்களுக்கு கீழே உதவி ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் வைப்பார். சில ஊழியர்களை ஆஸ்திகளினால் ஊழியம் செய்யும்படி கர்த்தர் வைப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு காலகட்டத்தில் கர்த்தர் நடத்துவார். ஆனால் ஊழியம் செய்கிறவங்க, உதவி ஊழியம் செஞ்சாலும் சரி, ஊழியம் செஞ்சாலும் சரி, எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்கிறார். ஏன்னா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார். ஸோ உடன் ஊழியராக இருக்கிறோமா, ஊழியக்காரராக இருக்கிறோமா, என்ன ஊழியம் செய்கிறோம், சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா, முக்கியம் கிடையாது.
பிதா நம்மை கனம் பண்ணுவார். நம்முடைய நோக்கம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற காரியம் உண்மையிலே நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். சில சமயங்களில் நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களை மாதிரியெல்லாம் எனக்கு ஜெபிக்க தெரியாது, உங்களை மாதிரியெல்லாம் பிரசங்கம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் வந்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வித்தியாசமாக நடத்துவார். ஸோ எங்களை மாதிரி நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியத்தை, ஒரு உதவி ஊழியமாக இருந்தால் கூட அது செஞ்சோம்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென். ஸோ வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 தீமோத்தேயு 3:13. இப்படி உதவிக்காரர்களுடைய ஊழியத்தை நன்றாய் செய்தவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். அப்போ உதவி ஊழியம் செய்கிறவங்களை குறித்து கர்த்தர் சொல்கிற காரியம், நல்ல நிலையை அடைவார்கள், தைரியத்தையும் அடைவார்கள், கிறிஸ்துவை பற்றிய தைரியத்தையும். ஸோ உண்மையிலே நம்ம வந்து ஊழியக்காரர்கள் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உடன் ஊழியர்கள் ஆசீர்வதிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. உதவி ஊழியம் செஞ்சாலும் கர்த்தர் நல்ல நிலைமையில வைப்பார். ஆமென். பவுல் கூட ஒரு பெரிய ஊழியக்காரராக இருந்தால் கூட அவர் சொல்கிறாரு, நாங்களும் உடன் ஊழியர்களே என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 3:9. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாக இருக்கிறீர்கள். ஆமென். இங்கே பவுல் சொல்கிறார், நாங்கள் உடன் ஊழியர்களாக இருக்கோம். நம்ம நினைப்போம் பவுல் இவ்வளோ பெரிய ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவரே சொல்கிறாரு, நாங்கள் உதவி ஊழியர்களாக, உடன் ஊழியர்களாக இருக்கிறோம், கோவர்க்கர். ஸோ ஆண்டவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன ஊழியம் செஞ்சால் கூட அது வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது, அது மாத்திரமல்ல ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்வது, எல்லாமே கனத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். ஸோ இன்றைக்கி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். யாரெல்லாம் உதவி ஊழியம் செஞ்சாங்களோ அவங்கள கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார், எப்படி ஆசீர்வதித்தார் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதே வேளையில் உதவி ஊழியக்காரர்கள் வழி விலகி போனதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ உதவி ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல் முதலாக உதவி ஊழியக்காரராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, மோசேக்கு அவருடைய பிரதராகிய ஆரோன், மோசேக்கு அவருடைய அண்ணனாகிய ஆரோன் வந்து ஒரு உதவி ஊழியராக இருந்தார். மோசேயை வந்து எகிப்து தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லும்போது மோசேக்கு அவர் கூட இருந்து எல்லாவற்றையும் செய்வார், அவனுக்கு வாயாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். கரெக்டு. ஃபஸ்ட்டு வந்து ஆதியாகமத்திலலாம் ஃபுல்லாக பார்த்தா முற்பிதாக்களை குறித்து அவங்களுடைய வரலாறை குறிக்கிறது. அப்புறம் ஊழியம் அப்படின்னு செய்யும்போது மோசஸ் தான் முதல் முதலாக பைபிளில் ஊழியம் செஞ்சதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆண்டவர் அழைக்கிறார், ஒரு குறிப்பிட்ட பணிக்காக அழைக்கிறார், இஸ்ரவேல் புத்திரரை விடுதலையாக்கும்படி எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வருகிற அந்த பணிக்கு அழைக்கிறார். அதே போல தான் இன்றைக்கும் ஒவ்வொருவரையும் வெளியே கொண்டு வருவதற்கு, பாவமாகிய எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஊழியக்காரர்களை கர்த்தர் கருவிகளாய் பயன்படுத்துகிறார். நம்ம கூட பாருங்கள், ஏதோ ஒரு ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்டு அந்த ஊழியத்தின் மூலம், அந்த செய்தியின் மூலமாக தொடப்பட்டு தானே இன்றைக்கி நம்ம ஊழியக்காரர்களாய், கிறிஸ்தவர்களாய், விசுவாசிகளாய் நம்ம இருக்கிறோம். அப்போ அதே மாதிரி தான் மோசேயை கர்த்தர் அழைத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு ஊழியக்காரராய். ஆனால் 3 அதிகாரத்தில் அவ்வளோ தரிசனம், முச்சடி தரிசனத்தை கொடுத்து நான் கூட இருக்கிறேன், உன்னை அழைக்கிறேன், அவ்வளோ கர்த்தர் வாக்கு கொடுத்தா கூட 4 அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, நான் திக்குவாயாக இருக்கிறேனே, மந்தனாவாக இருக்கிறேனே, என்னால் எப்படி பார்வோன்கிட்ட போய் பேச முடியும், எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, நான் உன் கூட இருக்கேன்ப்பா, நான் நீ எனக்கு வாயாக மட்டும் இரு, நான் உன் வாயில் போடுற வார்த்தையை பேசுனா கேட்கல, எனக்கு யாரையாவது அனுப்பும், யாரையாவது அனுப்பும், என்னால் முடியாது இப்படியே சொன்ன உடனே. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யாத்ராமும் 4:14 வாசிப்போமா? அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் கொண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். அடுத்த வசனம் வாசிக்கலாமா? நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அடுத்த வசனம், அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். ஆமென்.
ரொம்ப அருமையாக உடன் ஊழியர ஆண்டவரை தெரிந்தெடுத்து சரியான நேரத்தில் மோசேக்கு கத்தர் கொண்டு வந்து கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஆமென். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆரோனுக்கு தேவனாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆரோன் வந்து மோசேவோட எல்டர் இல்லையா, அவங்களோட அண்ணன். ஆனால் இங்கே தேவனாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆரோன் வந்து அர்ப்பணிக்கிறாங்க கர்த்தருக்கென்று, மோசேக்கு உடன் ஊழியராக வேலை செய்கிறதற்கு அவங்க அர்ப்பணிக்கிறதையும் நம்ம அங்கே பார்க்குறோம். அது அங்கே குறிப்பிடப்படலைனாலும் பிற்பாடு வாசிக்கிறதுலேருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அவங்க போகும் அந்த பார்வோனுடைய அரண்மனைக்கு போகும்போதெல்லாம் இவங்க கூடயே போய் இவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே வந்து, ஸோ நான் வந்து எல்டர், நான் வந்து நீ என்னோட தம்பி, நீ என்னோடைய இளையவன், நான் எப்படி உனக்கு ஊழியம் செய்கிறது என்று அவங்க எண்ணாமல் ஆண்டவருடைய அழை அவங்க வந்து ஹி கமிட்டட் டு த கால். கரெக்ட். இன்னைக்கு சீனியாரிட்டி அது இது பார்த்துட்டு தான் நிறைய பேருக்கு ஊழியத்தில் கீழ்ப்படுகிறதுக்கு மனசு இல்லை. ஸோ சிறியவனாக இருந்தாலும் சரி, நம்ம அவருக்கு கீழே இருக்கிறோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து கீழ்ப்படியணும். ஏன்னா அவர் தேவனுடைய ஊழியக்காரர், அவர் கிட்டத்தட்ட பார்த்தா லார்டு மாதிரி மாஸ்டராக வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமாம். இதை நம்ம பேசி கொண்டிருக்கும் போது மோசே நான் திக்குவாயி, நான் என்ன அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஃபியூ இயர்ஸ் பேக் நான் கூட இப்படி தான் வந்து நான் பாடமாட்டேன், நான் ஸ்டேஜ்க்கே வரமாட்டேன், நான் வந்து மீட்டிங்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுவேன், பின்னாடி உட்காந்துருப்பேன், இல்லைன்னா அந்த ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துட்டு மீட்டிங் முடிச்சோடனே நான் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவேன், மற்ற ஆஃபீஸ் ஒர்க்கில் மட்டும் நான் இன்வால்வ்டாக இருப்பேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் பாடவே வரமாட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப ஷையாக இருக்கும் ஸ்டேஜில் வரத்துக்கு, என்னால் நல்லா பாட முடியுமான்னு தெரியாது, கான்ஃபிடென்ஸே இருக்காது. அப்பொழுது தான் நான்சின்னு ஒரு அக்கா, அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்க வந்து நம்ம ஊழியத்தில் பாடுவாங்க. அவங்க வந்து என்னை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாங்க, நீ வந்து சும்மா என் கூட நில்லு, சும்மா மைக்கு பிடிச்சிக்கோ, நான் பாடுறேன், நீ வந்து சும்மா நில்லு அப்படின்னு சொல்லி, சும்மா தான் நான் போய் நின்று அவங்க பாடுவாங்க, சும்மா நான் வந்து என்னோடய வாய்ஸ் கேட்க கூட கேட்காது, அப்படி தான் நான் பாட ஆரம்பித்தேன். ஸோ அவங்க வந்து எனக்கு பிக்கெஸ்ட் சப்போர்ட். எப்படி வந்து மோசேக்கு வந்து ஆரோன் வந்து கூடவே இருந்து அவங்கள வந்து அவ்வளோ பெரிய இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறதற்கு ஹெல்ப் பண்ணாங்களோ, இப்பொழுது நான் இவ்வளோ தூரம் நான் வந்து பாடுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக ஆண்டவருக்கு மகிமை. அடுத்ததாக டெஃபினட்டாக நான்சி அப்படின்ற அந்த அக்காவுக்கு தான், ஏன்னா அவங்க தான் புஷ் பண்ணி நீ இப்படி பாடு, நீ சும்மா வந்து நில்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ பாடு, நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பாடு அந்த மாதிரி பாடுன்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணுறது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. உண்மையிலே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒவ்வொருவரோடு கூட இணைத்து தம்முடைய பணிக்காக ஒவ்வொருவரையும் வணைந்து கொள்ளுகிறார். உண்மையாகவே ஆண்டவர் வந்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருவருக்கு உதவியாக வச்சு அவர்கள் மூலமாக நம்ம முன்னேறுறதுக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணணும். அதே வேளையில் நம்மளும் மற்றவர்களுக்கு உதவியாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நான் பெரியவன், நீ பெரியவன் அப்படிலாம் பார்க்காம கர்த்தருக்காக எதையாவது செய்வதற்கு, யாரோடாவது இணைந்து ஜெபிப்பதற்கோ அல்லது ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கோ அல்லது இப்படி பாடுகிற ஊழியத்தை செய்வதற்கோ ஏதோ ஒரு விதத்தில் நான் உதவியாக இருக்கணும், உதவி ஊழியருடைய வேலையை செய்யணும்னு அர்ப்பணிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆரோனை குறித்து பார்க்கும் பொழுது இவ்வளோ அர்ப்பணித்ததுனால பின்னாடி எண்ணாகமத்தில் பார்க்கும் பொழுது 12 பேருடைய கோல், 12 கோத்திரத்தில் உள்ள மக்களுடைய பெயரை எழுதி கோல் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு இரவில் காலையில் ஒரு இரவு கழித்து காலையில் பார்க்கும் பொழுது ஆரோனுடைய கோல் மட்டும் துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து பழமாகி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அது எதை குறிக்கிறது? கர்த்தருக்கு உதவி ஊழியம், அதாவது கர்த்தருக்கு ஊழியம் ஒரு உதவி ஊழியமாக செய்யும் பொழுது கர்த்தர் அவரை கனம் பண்ணுகிறார். எல்லாருக்கும் மேலாக 12 கோத்திரங்களிலும் இந்த ஆரோனுடைய கோலை மாத்திரம் கர்த்தர் துளிர்க்க பண்ணினார். அதே போல தான் நீங்கள் ஒருவேளை உடன் ஊழியர்காரர்களாக இருக்கலாம், உதவி ஊழியத்தை செஞ்சு கொண்டு இருக்கலாம், மறைந்திருந்து ஊழியம் செஞ்சிட்ருக்கலாம், ஆனால் பரலோகம் உங்களை கனம் பண்ணும். கர்த்தர் பார்த்துட்ருக்கார், ஏதோ ஒரு விதத்தில் உங்களை உயர்த்துவார். ஆமென்.
ஸோ தொடர்ந்து நம்ம வந்து யாத்ராகமத்தில் நம்ம பார்க்கும்பொழுது மோசையோடைய ஊழியத்தில் ஆரோனோட இணைந்து ஊர் என்பவரும் ஊழியம் செய்தாங்க, உடன் ஊழியராக இருந்தாங்க என்பதை நம்ம பார்க்குறோம். அமலேக்கியர் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக வரும்போது அந்த மலையில் போய் மோசையுடைய கைகளை உயர்த்தி பிடித்தது ஆரோனும் ஊரும் என்பதை நம்ம பார்க்குறோம். 17 யாத்ராகமத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பார்க்கும்பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசே மலை உச்சியில் போய் ஆரோனையும் ஊரையும் அழைத்து கொண்டு போகிறாரு. அப்போ கீழே வந்து யோசுவா பட்டயத்தினால எல்லாரோடும் யுத்தம் பண்ணிட்டு இருக்க, லிட்ரலாக யுத்தம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் இவர் மலை உச்சியில் போய் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறார். அப்போ பார்க்குறாங்க ஆரோனும் ஊரும், மோசையுடைய கை உயர்ந்திருக்கும் பொழுது அமலேக்கியர் தாழ்த்தப்படுறாங்க. அப்புறம் வயதானவர் தான் இல்லையா, 80 ஆயிடுச்சு மோசேக்கு. ஸோ அவருடைய கைகள் கீழே அப்படி கொஞ்சம் தாழும் இல்லையா, எவ்வளோ நேரம் நம்ம கைகளை உயர்த்தி ஜோம் பண்ணிகிட்டே இருக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கை அசந்து போய் கீழே இறங்கும். கீழே இறங்கும் பொழுது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். அப்போ இதை பார்த்த உடனே ஆரோனும் ஊரும் அவங்க உடன் ஊழியர்கள் எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து அவரை உட்கார வைக்கிறாங்க. இப்போ நின்றுட்டே கையை உயர்த்தினாலும் அந்த கையை தாங்கி பிடிக்க முடியும், ஆனால் கால் வலிக்கும். அதனால அவர் அவ்வளோ அழகாக மோசைக்கு ஒரு இளைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட்டை கொடுக்கும்படி கல்லை போட்டு முதல்ல உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு கையும் உயர்த்தி பிடிச்சாங்க. அது அந்த கல்லை போட்டு உட்கார வச்சாங்கங்கும்போது ஒரு உடன் ஊழியர் தன்னுடைய ஊழியக்காரன் மேலே இருக்கிற அக்கறையை நம்ம பார்க்க முடியுது இல்லையா. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். பவுல் கூட நிறைய நேரங்களில் சொல்லும் பொழுது, நிறைய பேர் எனக்கு இளைப்பாறுதல் தரப்பண்ணாங்க, இவர் என்னுடைய உடன் ஊழியராய் வந்ததுனால எனக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷம், என் இருதயத்துக்கு பயங்கர மகிழ்ச்சி அப்படின்னு நினைக்கும் போது நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு சிலரை குறித்து சொல்லும்பொழுது, எனக்காக தங்களுடைய கழுத்தை கூட கொடுக்காங்க, கழுத்தை கூட அதையும் குறித்து நம்ம பார்க்கலாம். அவ்வளோ அழகா உடன் ஊழியர்கள் ஒரு இளைப்பார பண்ணணும். உண்மையிலே நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு, உண்மையுள்ள ஸ்தானபதி தன் எஜமானுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறார். உடன் ஊழியர்கள் ஒன்று எஜமானாகிய ஆண்டவரை குளிர பண்ணணும், ஆண்டவருடைய இருதயத்தை பிரியப்படுத்தணும். ரெண்டாவது நமக்கு மேலே கொடுக்கப்பட்ட ஊழியர்களை குளிர பண்ணணும். அதுதான் உடன் ஊழியர்களுடைய முக்கியமான வேலை. ஆமென். ஆரோன் ஊர் அந்த காரியத்தில் பார்க்கும்போது மோசே கைகளை உயர்த்தி பிடித்து இருக்கும்போது அவங்களுக்கு கூட நின்று சப்போர்ட் பண்ணாங்கன்னு பார்க்குறோம். அது ஜெபத்தை கூட குறிக்கிறது இல்லையா, உடனிருந்து ஒரு ப்ரேயர் சப்போர்ட்டையும் அவங்க பண்ணாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆமென். அப்போ ஃபிசிக்கலியும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அப்புறம் ஸ்பிரிச்சுவலியும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்புறம் அவங்களுடைய மென்டலி ஒரு பிரெஸ்ட் அதுலேயும் அவங்கள வந்து உடன் ஊழியர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு சம்பவம். இதன் விளைவாக ஆரோனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய நித்தியமாய் ஆசாரிய பட்டம் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆரோனை தொடர்ந்து பினேகாஸ் அதே ஆசாரிய பட்டத்துக்கு வந்தார். பினேகாஸை தொடர்ந்து அவருடைய சந்ததி, ஆரோனின் சந்ததி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராஜாக்கள் பீரியட்லேயும் இந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆரோனுடைய குடும்பத்தினர் ஊழியம் செஞ்சாங்க, கத்திற்கு ஊழியம் செஞ்சாங்க, கத்திற்கு பணிவிடை செஞ்சாங்க. சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டின பொழுது அந்த ஆலயத்துலேயும் பணிவிடை செய்வதற்கு இந்த ஆரோனுடைய சந்ததி தான் பணிவிடை செஞ்சாங்க. உண்மையிலே சந்ததி சந்ததியாய் ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிது. கண்டிப்பாக இதை குறித்து யாத்ராகமம் 40:15 நம்ம வாசிக்கிறோம். அந்த பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். அவர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவாயிருக்கும் என்றார். ஸோ தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரை சேவிக்கிற ஆசாரியனாக அந்த தேவாலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிபுரிகிற அந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை அவங்க பெற்றாங்க. ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆனால் இவர் செஞ்ச வேலை வந்து மோசேக்கு உதவியாக இருந்தார், மோசே சொல்லுகிறத செஞ்சார். ஜபம் பண்ணுனா ஜபம் பண்ணணும், கையில் கோலை தூக்கிட்டு வானா தூக்கிட்டு வரணும், பெட்டியை தூக்கிட்டு வானா பெட்டியை தூக்கிட்டு வரணும், சொல்லுனா இதை சொல்லணும். ஆமாம். தூபவர்க்கம் போடுனா போடணும். வாதை வந்த பொழுது செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவில் தூபவர்க்கத்தை போட்டுட்டு நில்லுனா நிற்கணும். எல்லாமே மோசேக்கு ஆண்டவர் சொல்லுவார்,
மோசே ஆரோனுக்கு சொல்லுவார், கீழ்ப்படிவார். டைரக்டாக இன்னும் அவர் ஆண்டவரோடு கூட பேசின மாதிரி சில இடங்கள் இருக்கும். ஆனால் தலைமுறை தலைமுறையாய் அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு கடந்து வந்தது. இதே ஆரோனை பார்த்தோன்னா எவ்வளோ ஆச்சரியமான அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார், ஆச்சரியமான ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம் அவர்கிட்டத்தில். ஆனால் மோசே மலையில் வர தாமதம் ஆகும்போது மக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நம்மளை நடத்தி வந்த தெய்வம் யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த பொன் ஆபரணங்கள் எல்லாவற்றையும் வைத்து ஒரு கன்றுக்குட்டியை செய்து மக்களை திசை திருப்பிய ஒரு ஆரோனாகவும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அவரிடத்திலும் சில பேட் கேரக்டர் காணப்பட்டுச்சு, பட் ஆண்டவர் அதையும் மன்னிச்சிட்டாரு. காரணம் மோசே ஆண்டவரே இந்த ஜனங்களை அப்படின்னு அழுது கெஞ்சி பிரார்த்தித்தனால ஆரோனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது, மன்னிப்பு கிடைச்சது. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கும் பொழுது மோசேக்கு விரோதமாக ஆரோனும் அவனுடைய சகோதரியாகிய மீரியாமோடு சேர்ந்து முறுமுறுப்பாங்க. அப்போ முறுமுறுக்கும் போதும் அந்த நேரத்துலையும் எப்படியோ இவர் ஆசாரியை அபிஷேகம் பெற்றதுனால இவர் தப்பிட்டார். ஆனால் மீரியாமுக்கு வெண்குஷ்டம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மோசே அவங்களுக்கும் ஜெபம் பண்ணி அந்த பாவத்திலேருந்து, அந்த வியாதியிலேருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார், அந்த சாபத்திலேருந்து விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். ஸோ மோசேக்கு ஆரோன் ஊர் மாத்திரமல்ல, யோசுவா என்ற ஒரு உடன் ஊழியர் இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. எப்படின்னா அவரை குறித்து சொல்லும்போது யோசு யாத்திரா 33 அதிகாரத்தில் யோசுவா என்னும் பணிவிடைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாலிபன் அப்போது முதலாக யோசுவாவை பற்றி பார்க்குற இடம் யாத்திராமும் 17 அதிகாரத்தில் தான். ஆரோனும் ஊரும் மலையுச்சியில் தாங்கி பிடித்தாங்க. அதே வேளையில் அவருடைய வார்த்தையை கேட்டு பட்டை கருக்கினால் யுத்தம் பண்ணி, லிட்ரலாக யுத்தம் பண்ணது யோசுவா அமலேக்கியரோடு. ஸோ பயங்கரமாக யுத்தம் பண்ணி ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறார். ஊழியக்காரர் மேலேருந்து ஜெபிக்கிறாரு, அவருக்கு தாங்குதலாக ஆரோனும் ஊரும் இருக்காங்க, அதுக்கு கீழே சப்போர்ட்டிவாக இவர் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறத நம்ம பார்க்குறோம். உண்மையாகவே நம்ம வந்து அதை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அமலேக்கியர் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் வந்து யோசுவா அவங்களுக்காக யுத்தம் பண்ணினார். மோசே மேலேருந்து ஆரோனும் ஊரும் எல்லாரும் இணைந்து ஜெபித்தாங்க, அதில் ஒரு பெரிய ஒரு வெற்றி பார்த்தாங்க. ஆமாம், வெற்றி இதை பார்க்கும்போது தான் எனக்கு இன்னொரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஃபஸ்ட்டு யுத்தம் இது தான், கடைசியில் கானானுக்குள்ளே போகும்போது நெடுநாள் யுத்தம் பண்ணி யோசுவா 31 ராஜாக்களோ வென்று அந்த இடத்தை பிடித்து எல்லாருக்கும் சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்தான்னு பார்க்குறோம். ஸோ இந்த மோசேக்கு கீழே இருந்து அவர் அந்த யுத்தத்தை கற்றுக்கொண்டார். ஆமே. ஸோ யோசுவாவை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் யுத்தம் செய்கிறவராக மாத்திரம் இல்லை, அவரை குறித்து நம்ம இன்ட்ரடக்ஷனாக பார்க்கும் பொழுதே, அவரை குறித்து பைபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறதே ரொம்ப ஒரு வித்தியாசமாக, ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு கேரக்டராக நம்ம பார்க்குறோம். அதை யாத்திராகமம் 33:11 நம்ம வாசிக்கலாம். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். ஸோ ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவரோடு பேசுகிறதற்கு தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவாங்க. ஸோ ஆண்டவரிடத்திலே பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு வாலிபனாய் காணப்பட்டார். உடன் ஊழியர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆரோன் ஊர் அவங்களாம் கண்டிப்பாக வந்து வயசானவங்களாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு இமேஜ் பிரேக் பண்ணி ஒரு வாலிபனும் ஊழியத்தில் இணைந்து ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு ஒரு பணிவிடைக்காரனாக, யுத்தத்தில் முன்னின்று நடத்துகிறவனாக தன்னை அர்ப்பணித்ததை நம்ம பார்க்குறோம். மற்ற வாலிபர்களைப் போல உலக காரியங்களில் அவங்களுடைய ஃபாதர், அவங்களோட அம்மா அப்பா, அவங்க சொந்த காரியங்களில் கவனம் செலுத்தாமல் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் இவர் வாலிபனாக இருந்தாலும் கவனம் செலுத்தி ஜனங்களுக்காக இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த பாரம் உடையவராய் இருந்தார். அடுத்தது தேவ பிரசன்னத்தை காத்து கொண்டார். எப்பொழுதுமே தேவனுடைய சமூகத்துல காத்திருந்ததை பார்க்கிறோம். மோசை இருக்கிற வரைக்கும் மோசையோடு இருந்து அவர் சொல்லுகிறபடி கீழ்ப்படுகிறார். மோசை வீட்டுக்கு போன உடனே இவர் வந்து அந்த தேவ பிரசன்னத்தில் இருக்கிறார். ஸோ உடன் ஊழியர்கள் வந்து எப்போ தேவனுடைய ஊழியக்காரர் பேசுவாங்கன்னு கேட்குறது ஒரு பக்கம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் மேலாக
நம்ம தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு காத்திருக்கணும், தேவ பிரசன்னத்தில் இருக்கணும், அவர் என்ன சொல்லுகிறாருங்கிறதையும் கேட்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காரியம். ஸோ மோசையோட உடன் ஊழியர்களாகிய ஆரோன், ஊர் மற்றும் யோசுவாவை பார்த்தோம். ஆரோனோட கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் என்றால், ஆரோன் வந்து மோசைக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தார். அவரால் பேச முடியாது, அவர் ரொம்ப கஷ்டத்தோடு மோசை வந்து பார்வோன் இடத்துல போய் பேசி என்னால் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு 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 டெஃபினட்டாக ஒரு சப்போர்ட்டிவாக, ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டிவாக ஆரோன் இருந்தார். அது மாத்திரமில்லை, மலையின் மேலே கைகளை உயர்த்தி பிடித்து ஒரு ஜெப ஊழியத்தை மாத்திரமல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தார். ஊழியக்காரருடைய நலத்தை விரும்புகிற ஒரு உடன் ஊழியராக ஆரோனும் ஒரு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அது மாத்திரமல்ல, யோசுவாவை குறித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டு விலகாத ஒரு வாலிபனாக இருந்தார். வாலிப காலத்திலும் தன்னுடைய ஜனங்களுக்காக ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் என்ற ஒரு ஒரு அர்ப்பணிப்பை நம்ம பார்க்குறோம். ஆமே, அப்படி இருந்ததுனால தான் உபாகமம் கடைசி அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது இந்த யோசுவா மேலே ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே உன் கையை வை, உன்னிடத்தில் இருக்கிற கனத்தை ஞானத்தை அவனுக்கு கொடு, நான் அவன் அபிஷேகம் பண்ணுவேன், உனக்கு பிறகு அவன் ஜனங்களை வழிநடத்தி செல்வான் என்று கர்த்தர் வந்து மோசேக்கு பிறகு இந்த யோசுவாவை ஒரு பெரிய ஊழியக்காரனாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். இந்த யோசுவா தான் மோசையுடைய அபிஷேகத்தை பெற்று, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று, ஞானத்தை பெற்று, கர்த்தருடைய ஜனங்களை யோர்தானை கடந்து, அப்புறம் எரிகோவை கடந்து, ஆயு பட்டணத்தை கடந்து, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் அங்கேயும் யுத்தம் பண்ணி அந்த இடங்களையெல்லாம் சுதந்திரமாக கிடைக்கும்படி கிருபை பாராட்டினார். ஸோ அவ்வளோ பெரிய ஊழியத்தை இந்த யோசுவா செய்தார். தனியாக நின்று செய்ததற்கு காரணம் மோசேயோ கைகளின் கீழே அடங்கி இருந்து அவர் ஊழியத்தை கற்றுக்கொண்டது, தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரியாமல் இருந்து அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது தான். ஆமென். உண்மையிலே உடன் ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா, நல்ல நிலைமை வருமா அப்படின்னா, அந்த வசனம் நம்ம வாசித்தோமே தீமோத்தேயில், அந்த வசனம் டெஃபினட்டாக உண்மை. உடன் ஊழியர்களாக இருக்கிறவங்க ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தலைமைத்துவத்தை அவர்கள் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, உயர்த்தப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ உடன் ஊழியராக இருக்கிறோம் அப்படின்னு யாரும் நீங்கள் உங்களை தவறாக நினைக்காதீங்க, தாழ்வாக நினைக்காதீங்க, என்னால் என்ன ஊழியம் செய்ய முடியும் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டு, உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை உண்டு. ஆமேன். மோசையுடைய உடன் ஊழியர்களாகி இப்போ மூன்று பேரை பார்த்தோம். அந்த மூன்று பேர்களை தவிர்த்து இன்னும் ரெண்டு பேர் கூட நம்ம பைபிளில் நம்ம பார்க்குறோம். அதாவது அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கான, அந்த விசித்திரமான வேலைகளை செய்வதற்கான இரண்டு பேரை ஆண்டவரே அவங்களுக்கு காட்டி கொடுக்கிறார், மோசைக்கு காட்டி கொடுக்கிறார். அவங்க தான் பெசலியேலும் அகோலியாவும். எவ்வளவு வித்தியாசமான, விசித்திரமான, வினோதமான காரியங்கள் எல்லாம் அவங்க செய்கிறதுல ஞானம் அடைந்தவர்களாக இருந்தாங்க. ஆண்டவரும் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்தார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். இன்னும் அவங்கள பற்றி நம்ம வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 38:22 நம்ம வாசிக்கலாம். யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலியேல் கர்த்தர் மோசேக்கு கற்பித்ததை எல்லாம் செய்தான். ஸோ ஆண்டவர் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் மோசே இவங்கக்கிட்டேருந்து வரும் இவங்கக்கிட்ட வந்து சொல்லும்போது அந்த கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்கிறார் என்பதை நம்ம இதிலேருந்து பார்க்குறோம். அநேக இடத்துல அதை நம்ம குறிப்பிடுகிறத நம்ம படிக்கலாம். யாத்ராகமம், லேவியாராகமம்ல கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதெல்லாம் அவர் செய்தார், கற்பித்தபடியெல்லாம் பெசலியேல் செய்து முடித்தான் அப்படிங்கிறத நம்ம மீண்டும் மீண்டும் அதை நம்ம வாசிக்கலாம் வசனங்களில். ஸோ அந்த உடன் ஊழியர் எப்படி ஊழியரோட மனதில் இருக்கிறதை, ஆண்டவர் சொல்லுகிறதை அப்படியே கற்பித்தபடியே செய்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு உடன் ஊழியராக இருந்தார் என்பதை நம்ம பார்க்குறோம். ஆமாம். உடன் ஊழியர்களுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, கர்த்தர் ஊழியருக்கு சொல்லுவார், அந்த காரியத்தை உடன் ஊழியர்களுக்கு சொல்லும் பொழுது அவ்வளோ பர்ஃபெக்டாக, அதாவது கர்த்தர் கற்பித்தபடியே. கர்த்தர் யார்கிட்ட கற்பித்தார்? மோசைக்கு தான் கற்பித்தார். ஆனால் பெசலியேல் அதை செய்து முடித்தார். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஆமாம்.
பெஸ்லேலி குறித்து பார்க்கும்போது, அவங்களோட வேலையெல்லாம் பார்க்கும்போது, நூல்கள், பதக்கங்கள், வளைகள், குக்கிகள், குமிழ்கள், இன்னும் நிறைய காரியங்களே நம்ம பார்க்குறோம். ஒவ்வொன்றும் அந்த ஒரு நம்பர்ஸ் இருக்கும், இத்தனை மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும், இவ்வளோ அகலம், இவ்வளோ நீளம் என்று எல்லாம் இருக்கும் இல்லையா. அதெல்லாவற்றையும் அவர் பர்ஃபெக்டாக அவர் செய்து முடித்தார் என்பதை நம்ம வாசிக்கிறோம், வசனங்கள்லிருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். தன்னுடைய இஷ்டத்தின்படி, தன்னுடைய ஞானத்தின்படி செய்யலை, ஆண்டவர் கற்பித்ததை அவர் செய்தார், அதை நிறைவேற்றி முடித்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். பெஸலேலுக்கு அநேகமான ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். ஸோ அவர் ஞானத்துல சிறந்தவராக இருந்தார். வினோதமான விசித்திரமான காரியங்களை செய்கிறதுல அவர் சிறந்திருந்தார் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். அந்த சூழ்நிலையில அவருக்கு அவ்வளவு எஃபிஷியன்சி இருக்கிற அந்த ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இப்படி ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவங்களோட நாலேஜை இன்புட் பண்ணாமல் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்னு சொல்லி மோசேக்கு அட்வைசஸோ இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு இவங்களுடைய ஐடியாஸ் அங்கே புகுத்தாமல், கர்த்தர் சொன்னதை, மோசே சொன்னதை அவர் அதைதான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. கர்த்தர் கற்பித்தபடியே அவர் செய்தார் என்பதை பார்க்கிறோம். தன்னுடைய இஷ்டத்தின்படியோ, தன்னுடைய என்னுடைய எனக்கு நல்லா தெரியும், எனக்கு இன்னும் நிறையா தெரியும், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இதை விட இது நல்லாயிருக்கும், நீ இப்படி பண்ணுங்க அப்படின்னு அவளுடைய அட்வைஸ் கொடுக்காம, ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் செய்த அந்த பர்ஃபெக்டான ஒரு உடன் ஊழியராக இருந்தார் என்பதையும் நம்ம அங்கேருந்து கற்றுக்கொள்கிறோம். நீ இப்படி சொல்லும்போது எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு கணவனையும் மனைவியும் கூட ஆண்டவர் வந்து ஒரு ஏற்ற துணையாக, ஒரு உடன் ஊழியக்காரியாகத்தான் கணவருக்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஸோ வேதத்தில் எபேசியரில் சொல்லப்பட்டு இருக்கிறது, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல கணவர் மனைவிக்கு தலையாக இருக்கிறார், குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுவும் கர்த்தரை நேசிக்கிற ஒரு காட்லி ஹஸ்பண்டை கர்த்தர் கொடுத்துருந்தார்னா கண்டிப்பாக அவரை வந்து ஒரு எஜமானாய், அவரை ஒரு ஊழியக்காரராய் நினைத்து கனம் பண்ணணும். ஏன்னா ஏற்ற துணையாய் கத்தர் கொடுத்துருக்கிறார், தலையாய் கத்தர் கொடுத்துருக்கிறார். மேபி உங்களுக்கு நிறைய ஞானம் இருக்கலாம், பெண்களுக்கு டக்கு 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 டக்குனு யோசிக்கிற திறமை இருக்கலாம், ஆனால் அது சாஃப்டாக மற்ற நேரங்களில் சொல்லாமே தவிர, எப்போ பார்த்தாலும் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு ஒரு நம்முடைய ஞானத்தையே சொல்லி கொண்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் கோபம் வந்துடும். அதனால் எப்படி கர்த்தர் மோசேக்கு கற்பித்ததை, மோசே பெசலேலுக்கு சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்தானோ, அதே போல கர்த்தரிடத்திலிருந்து கிருபை பெற்ற கணவர்கள் சொல்லுகிறத மனைவிகிட்ட சொல்லும் பொழுது மனைவிகள் கண்டிப்பாக நம்ம கீழ்ப்படியணும். ஏன்னா கணவருக்கு ஒரு உடன் ஊழியராகத்தான் மனைவிகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் குடும்பத்தில். இந்த எண்ணம் எனக்குள்ளே ஒரு வருகிறது, நம்ம எல்லாரும் அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. இந்த கணவன் மனைவிக்கு மாத்திரமில்லை, வேலை ஸ்தலத்தில் கூட நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மாத்திரம் செய்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதை கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆமே, பைபிளில் கூட வேலைக்காரரே உங்களுக்கு எஜமான் இருக்கிறாரு, அதனால் அந்த எஜமானுக்கு கீழ்ப்படிங்க அப்படியெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ஏலி என்ற ஒரு தேவ மனிதன், அதாவது ஆசாரியனுக்கு கீழே சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான் ஊழியம் செய்ததை பார்க்குறோம். அந்த வசனத்தை வாசிப்போமா? 1 சாமுவேல் 3:1 சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், அவன் பிள்ளையாக தான் இருந்தான், குழந்தையாக தான் இருந்தான், ஆனாலும் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். உடன் ஊழியம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏலிக்கு தான், ஏலி சொல்கிற வார்த்தையை தான் கேட்டு ஊழியம் செஞ்சான். ஆனால் வேதம் சொல்கிறது அது கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். ஸோ இது எவ்வளோ முக்கியமான காரியம் இல்லையா. அதனால தான் பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள். ஸோ நம்ம செய்கிற காரியம் மனுஷருக்கல்ல, கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். ஒருவேளை ஒரு சர்ச்சில் பாய் போடுற ஊழியமாக இருக்கலாம், மைக்கு ரெடி பண்ணுற ஊழியமாக இருக்கலாம், அப்புறம் க்ளீன் பண்ணுற ஊழியமாக இருக்கலாம், பாத்ரூம் கழுவுற ஊழியமாக இருக்கலாம், ஆலயத்தில் எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு செய்கிறோம் கர்த்தருக்கு செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு உங்களுடைய போதகருக்கோ ஊழியக்காரருக்கோ கீழ்ப்படிந்து ஊழியம் செய்யும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார். சாமுவேல் வந்து இப்படி ஊழியம் செய்யும் பொழுது பார்த்தா
அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போமா? பின்பகுதியை 3 அதிகாரம் 1 வசனத்தின் பின்பகுதி. அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அடுத்த வசனம், ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான், அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. ஸோ முதல்ல பார்த்தோம், கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம்லாம் இல்லாதிருந்த நாட்கள். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுகிறது ஏலியுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. ஸோ அவருடைய வாழ்க்கையில் அவருடைய கடைசி காலம் கூட சொல்லலாம், லாஸ்ட்டு வயதான நாட்கள். அப்படிப்பட்ட டைமில் கர்த்தருடைய வார்த்தையும் கிடையாது, தரிசனமும் கிடையாது. தரிசனம் கொடுத்தாலும் பார்க்க முடியாத அளவுக்கு ஊழியக்காரருக்கு கூட கண்கள் இருளடைஞ்சிருந்துச்சு. ஆனாலும் இந்த சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ததுனால சாமுவேலுடைய காதுகளில் கர்த்தருடைய சத்தம் கேட்டது. சாமுவேலுக்கு கர்த்தர் பிரத்யட்சமாய் தரிசனம் கொடுத்தார். எதிர்காலத்தை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, ஏலியின் குமாரரை குறித்து, எல்லா காரியங்களையும் கர்த்தர் சாமுவேலோடு கூட பேசினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ உடன் ஊழியந்தான் செஞ்சிட்டு இருந்தார், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு நேராக கடந்து வந்தது, தரிசனம் வந்தது, தீர்க்க தரிசனம் வந்தது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஊழியக்காரர் தான் ஊழியம் செஞ்சிட்ருப்போம், உடன் ஊழியந்தான் செய்வோம். ஒன்றும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும், தரிசனங்களை காண்கிற கண்களாக உங்களுடைய கண்கள் மாறும். ஆமே. அது மாத்திரமல்ல, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிருபை இல்லையா, அதையும் ஆண்டவர் சாமுவேலுக்கு கொடுத்தார். இந்த சாமுவேலை குறித்து சொல்லும் பொழுது தான் முதல் பேர்சபா வரைக்கும் சாமுவேல் தான் தீர்க்க தரிசி என்று சொல்லப்படுற அளவுக்கு இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ஒரு புகழ்ச்சியும் கீர்த்தியும் பேர் பிரஸ்தாபமும் ஆனது. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு கர்த்தர் இவரை உயர்த்தினார். அது மாத்திரமல்ல, இவர் ஜனங்களுக்காக மன்றாடினார்னு பார்க்குறோம். ஜனங்களுக்காக அழுது அழுது மிஸ்பாவில் கூட்டி ஜபம் பண்ணதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உடன் ஊழியம் செய்தவர்கள் தான் கர்த்தர் கடைசியில் அவங்கள தலைவராக உயர்த்துகிறார். பெரிய மாணவர்களே, இன்றைக்கும் வேதமே மன மகிழ்ச்சியில் நம்ம உடன் ஊழியர்களை குறித்து வேதத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். மோசையோடைய உடன் ஊழியர்களை நம்ம பார்த்தோம், அதை தொடர்ந்து ஏலியோட உடன் ஊழியனாகிய சாமுவேலை குறித்து நம்ம தியானித்தோம். தொடர்ந்து நம்ம வேற என்ன உடன் ஊழியர்களை பற்றி வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. சிலுவை சுமந்துவார் சிஷராகும் சென்றே வாழ்வின் தாழ்வை தருவோம், நெஞ்சை சுமப்பேயும் சந்தோஷம் கொள்வோம், சென்றே வாழ்வின் தாழ்வை தருவோம், நெஞ்சை சுமப்பேயும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொந்தம் சொல்லால் கொள்ளலாம், மாற்றம் சரி செய்த மதிப்பை கெடுக்கலாம், மாற்றம் சரி செய்த மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தையும் வேண்டாலும் அதை மகிமை என்றிடுவே, அவருக்காகவே அனைத்தையும் விழுந்தாலும் அதை மகிமை என்றிடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆலயம் விழுந்தால் அதை மகிமை என்று நீடுவே. அவருக்காகவே அனைத்தையும் விழுந்தால் அதை மகிமை என்று நீடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாழும் இயேசுவே சாவும் லாபமே, வாழும் இயேசுவே சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுவன் தேடுவேன், அவர் பெருகவும் நான் சிறுவன் தேடுவேன். கிருபையை தருகிறார் எல்லா வாக்கிலே, அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபையை தருகிறார் எல்லா வாக்கிலே, அதை நித்தமும் காத்து கொள்வே. அலேலூயா 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 அலேலூயா. விண்ணை வித்தேன் விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடை, மண்ணின் வாழ்வையும் குப்பையாயிட்டுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாயிட்டுகிறேன். பெண்ணின் வாக்குக்கு என்னை தருவி, உண்மை உள்ளவன் எந்த அழைப்பே. பெண்ணின் வாக்குக்கு என்னை தருவி, உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு தாக்குவா அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டாருவா அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டாருயா. குருவை போலவே சீஷன் என்பவன், குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்மை தருவானே, தனக்காய் வாழாமல் தன்மை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதீனமும், பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதீனமும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு தாங்குவா அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டாருவா அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
பிரியமானவர்களே, வேதவே மனமகிழ்ச்சியில் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைக்கும் உடன் ஊழியர்களை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மோசே உடைய உடன் ஊழியர்களை குறித்து நம்ம தியானித்தோம். ஏலியின் உடன் ஊழியர்களை குறித்தும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம யாருடைய உடன் ஊழியரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் என்றால், எலியாவோட உடன் ஊழியனாகிய எலிசாவை குறித்து நம்ம தியானிக்கலாம். எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. எலியாவை குறித்து ஒன்று ராஜாக்கள் 17 நம்ம பார்க்குறோம். 17 மலையை நிறுத்தினவர், சாரிபாத் விதவை வீட்டில் அவர் போன காரியம், பஞ்சம் நீங்கிற வரைக்கும் அந்த வீட்டில் மாவு குறையலை அந்த சம்பவம், அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை இறந்து போகிற ஒரு சூழ்நிலையில் சுகத்தை கொடுத்த சம்பவம், அதுக்கப்புறம் மழை இவர் சொன்ன பிறகு பெய்தது அந்த சம்பவம், அதுக்கப்புறம் 18 வானத்திலிருந்து அக்னி இறக்கின சம்பவம், இதெல்லாம் பார்க்குறோம். இந்த இடத்துல அவருக்கு உடன் ஊழியர்கள் யாரும் இருந்தாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் 19 வரும் பொழுது அவர் சோர்ந்து போயிருக்கும் பொழுது அவரை தட்டி எழுப்பி, உன்னோடு கூட உன்னுடைய ஸ்தானத்தில் ஒரு உடன் ஊழியர் வரணும்ப்பா, ஆகவே நீ எழும்பு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், ஸோ ஒரு உடன் ஊழியரை ஏற்படுத்து என்று சொல்லி தட்டி எழுப்பினதை நம்ம பார்க்குறோம். அப்போ தான் அந்த 19 நம்ம எலிசாவை குறித்து முதல் முதலாக நம்ம கேள்விப்படுகிறோம். அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். இதை குறித்து 1 Kings 19:19 நம்ம வாசிக்கிறோம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏற்கூட்டி உழுத சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12 ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். ஸோ அவன் இருக்கிற இடத்துல அந்த சால்வை விழுகிறது. சால்வை என்றாலே அபிஷேகத்துக்கு அடையாளம். சால்வையை போடுகிறான். கர்த்தர் சொன்னபடி எலியா செய்கிறார். 21 வாசிப்போம். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமூட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். ஆமென். இங்கேயும் பார்க்கிறோம், எலியாவுக்கு பின் சென்று ஊழியம் செய்தான். சால்வு விழுந்துருச்சு, அழைப்பு வந்துருச்சு, அதை புரிந்து கொண்டு அவன் தனக்கென்று வைத்திருந்த அந்த ஓர் ஏர் மாடுதான் அதையும் பிடிச்சி வெட்டி சமைத்து தூக்கி போட்டுட்டு, இனிமேல் எனக்கு இந்த வேலையில் இடமே இல்லை, நான் எலியாவை பின் சென்று அந்த உடன் ஊழியத்தை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு பின் செல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லா இடங்களுக்கும் பின் செல்கிறார். இவருடைய வேலை வந்து உடன் ஊழியர் நம்ம சொல்கிறோம், ஆனால் அவருடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 Kings 3 அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசபாத் ராஜா கேட்கிறாரு, இங்க ஏதாவது ஒரு ஊழியக்காரர் இருக்காரா, தீர்க்க தரிசி இருக்கிறாரா, இல்லையான்னு கேட்கும்போது, எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாபாத்தின் குமாரனாகிய எலிசா இருக்கிறான்னு சொல்றான். ஸோ இவருடைய இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கு தெரியுமா? 12 அங்க பார்த்தோம், 12 ஏர் பூட்டி உழுத சாபாத்தின் குமாரன். அப்புறம் உடன் ஊழியம் செய்யும் பொழுது இவரை குறித்த இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, எலியாவின் கைகளுக்கு தண்ணி அப்படின்னா என்ன சொன்னா, எலியா சாப்பிடுவாரு, சாப்பிடும்போது கை கட்டி நின்றுட்டு இருக்கணும், சாப்பிட்டு முடிச்சோடனே கையை கழுவி விடணும், அந்த வேலை தான் செஞ்சிட்டு இருந்தாரு. அப்போ சாதாரண வேலை ரொம்ப, எலியாவுக்கு உடன் ஊழியர். எலியா எங்க போனாலும் பின்னாடி போகணும். எலியாவுடைய பொருட்கள் ரொம்ப பொருள்லாம் வச்சிருக்க மாட்டாங்க அந்த காலத்து தீர்க்க தரிசிகள். கூட போனோம், எடுத்துட்டு போனோம், படுக்கிற இடத்துல படுக்கணும், சமைச்சு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், கை கழுவி விடணும், தண்ணி எடுத்துட்டு வரணும், இதுதான் அவருடைய வேலையா இருந்துச்சு. ஆனா அவருக்கு ஒரே ஒரு எண்ணம் இருந்துச்சு, இவர் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது, அவர் மேல ஒரு ஆவின் வர இருக்குது, அதனால நான் இவருக்கு பின் செல்லணும். அவர் மேல இருந்த சால்வைய என் மேல போட்ட பொழுது அந்த ஒரு அபிஷேகத்தை உணர்ந்தேன், அதனால நான் இவருக்கு பின் செல்வேன் சொல்லி அவர் பின் சென்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பின் சென்றது கடைசியில உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுகிற வரைக்கும் பின் சென்றதை பார்க்கிறோம். 2 Kings 2 அவர் சொல்றாரு, கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார், நீ போயிரு, இல்லை இல்லை நான் வருவேன், உங்களோடு கூட வருவேன், பெத்தேலுக்கு வருவேன், எரிகோக்கு வருவேன், கில்கால்க்கு வருவேன், அப்புறம் யோர்தானுக்கு வருவேன்னு சொல்லி எல்லா இடங்களும் அவர் பின் செல்கிறார். இந்த இதில் ரொம்ப அழகான காரியம் என்னென்னா, ஒவ்வொரு இடத்துலையும் தீர்க்க தரிசிகளின் புத்திரருக்கு ஆண்டவர் ஏற்கனவே வெளிப்படுத்துகிறார், இன்னைக்கு எலியா எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்போ அவங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க, கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க, பின்னாடியே போனியே,
இப்போ அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சும்மா இருங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஒருவேளை அவங்க சொல்லியிருக்கலாம், என் கூட வந்துது அவர் பேருவார், நீ என் கூட வந்துக்கோ அப்படின்னு கூட கூப்பிட்டுருந்துருக்கலாம். ஆனால் எதையும் குறித்து கவலைப்படலை, பின்னாடியே போனார். பின்னாடியே போகும்போது எலியா கேட்குற, அவனுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது தான் அவருடைய இன்டென்ஷன் புரியுது. சொல்கிறாரு, உங்களிடத்தில் இருக்கிற ஆவின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். ஸோ ஒரு விடாமுயற்சி, ஒரு விடாப்பிடி, ஆவின் வரங்கள் மேலே ஒரு வாஞ்சை, தாகத்தோடு ஒரு ஊழியம் செஞ்சதை பின்தொடர்ந்ததை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஊழியம் செய்கிறவங்க, எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு பைக் கிடைக்குமா, எனக்கு கார் கிடைக்குமா, எனக்கு சம்பளம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம உடன் ஊழியர்கள் ஊழியம் செய்யக்கூடாது. இந்த ஊழியக்காரர் மேலே இருக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும், நான் எந்த ஊழியக்காரருக்கு உடன் ஊழியராக இருக்கிறேனோ அந்த அபிஷேகம் எனக்கு வேணும், அல்லது ஆண்டவருடைய அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோடு கூட நம்ம ஊழியம் செய்யும்போது தான் அந்த ஊழியம் ஒரு வெற்றிகரமாக இருக்கும். எலிசாவை குறித்து நம்ம பார்க்கும்போது 12வது ஏர் அப்படின்னு சொல்லும்போது எப்பவுமே சொல்லுவாங்க 12வது ஏர்லாம் வந்து சும்மா ஒன்றுமே தெரியாதவங்க தான் 12வது ஏரை பிடிச்சிட்டு போவாங்க. ஏன்னா முதல் ஏர் முன் ஏர் ஒழுங்காக போனால் பின்னேர் ஒழுங்காக வரும். ஃபர்ஸ்ட் இயர் எப்படி போதும் அதை தொடர்ந்து தான் மாடுகள் வந்து என்ன செய்யணும்னா போகும். ஸோ அவர் 12வதாக இருந்தார் என்பதை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவர் அந்த காரியத்தில் ஒரு எஃபிஷியண்ட்டாக இல்லை, அவர் செய்த வேலையில் எஃபிஷியண்ட்டாக இல்லை என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். அதில் அவர் அவ்வளோ திறமையானவராய் இருக்கலை என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆனால் அவருக்கு அழைப்பு வந்தபோது, அந்த ஆண்டவருடைய காலிங் வந்த உடனே அவர் விடாமுயற்சியாக எலியா பின் செல்கிறத நம்ம பார்க்குறோம். இதை நாம் பேசி கொண்டிருக்கும் போது ஜாக்கிரதை உள்ளவன் கை ஆளுகை செய்யும் என்ற அந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஜாக்கிரதையாக எங்கே போனாலும் விடாமல் அவர் போனதுனால தான் அந்த ஒரு இரட்டிப்பான அந்த ஆசிர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார் இல்லையா. எலிசாவை குறித்து பார்க்கும் பொழுது எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவர் தான், ஆனால் அவர் செய்த அற்புதங்களை அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான அற்புதங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எலியா தீர்க்கதரிசி கடைசியாக செஞ்ச அற்புதம் தான் எலிசா தீர்க்கதரிசியுடைய ஃபஸ்ட் மிராக்கிள். எப்போவுமே போக போக அற்புதங்கள் பெருசாகிட்டே போகும் இல்லையா, ஆனால் இவர் பார்த்தா ஃபஸ்ட்டு அற்புதமே அந்த தீர்க்கதரிசியுடைய செய்த கடைசி அற்புதம். நமக்கு தெரியும் இவர்தான சால்வியை வைத்து அடித்து ரெண்டாக பிளந்தார். இவரும் திருப்பி வரும் பொழுது அதே அற்புதத்தை அந்த சால்வியை வைத்து பிளக்கிறதை பார்க்குறோம். முதல் முறையாக சால்வை வந்து இவர் இருந்த இடத்துக்கு வந்து விழுந்தது, ஆனால் ரெண்டாவது முறை விழுந்த சால்வையை இவர் பின்தொடர்ந்து ஆசையாக பெற்றுக்கொண்டார். அவர் சொல்கிறார், நீ அரிதான காரியத்தை கேட்டாய், நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்த்தா தான் உனக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்துட்டே இருக்கிறாரு, வாஞ்சியாக இருக்கிறாரு. இப்போ எனக்கு ஆவின் வரங்கள் வரப்போது வரப்போது வரப்போதுன்னு தாகத்தோடு இருக்கும்பொழுது தான் அந்த சால்வை மேலே விழுது. ஃபஸ்ட்டு டைம் அவர் அறியாமலே விழுது. அதே மாதிரி தான் ரட்சிப்புங்கிறது, நம்ம ஒரு நாள் எங்கேயோ கடந்தோம், பாவத்தில் கடந்தோம், இருளுக்குள்ளே கடந்தோம், நம்மளை தேடி கத்தர் வந்தார். ஆனால் ஆவியின் வரங்கள், ஆவியின் அபிஷேகம்லாம் தாகம் உள்ளவர்களுக்கு தான் கத்தர் கொடுப்பார், கேட்கிறவர்களுக்கு கத்தர் கொடுப்பார், விடாமல் பற்றி கொள்கிறவர்களுக்கு கத்தர் ஆவியின் வரங்களை கொடுப்பார். ஆமேன். ரட்சிப்பு கிருபையாய் இலவசமாய் கிடைக்கிறது, நம்மை தேடி வந்து கிடைக்கிறது. ஆனால் அதே வேளையில் ஆவியின் வரங்களை நம்ம தான் தேடி போகணும், வாஞ்சிக்கணும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. உடன் ஊழியர்களாக இருந்தாலும் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் நமக்கு தேவை ஆவிக்குரிய வரங்கள். அதனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் விடாப்பிடியாக கேளுங்க, என்னை நிரப்புங்க, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிரப்புவார். ஸோ அடுத்த உடன் ஊழியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எலிசாவோட உடன் ஊழியராகிய கியாசி. அவரை குறித்து 2 ராஜாக்கள் 4:12 நம்ம வாசிக்கலாம். அவன் தன் வேலைக்காரனாகிய கியாசியை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான், அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். ஸோ இந்த இடத்துல தான் கியாசி இன்ட்ரோடியூஸ் ஆகிறார் உடன் ஊழியராக. எலிசா சொல்றதெல்லாம் அவர் செய்கிறார், எல்லா காரியங்களையும் அவர் கூட இருந்து செய்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் பார்த்தா சூனேமியாளை கூட்டிகிட்டு வாங்குறாரு, சூனேமியாளுக்கு என்ன கவலை அப்படிலாம் கேட்கும்போது இவரே சொல்கிறாரு, ஐயா அவளுக்கு குழந்தை இல்லை,
வயது சென்ற கணவர், ஆனால் அவளுக்கு குழந்தை இல்லை, அதெல்லாம் சொல்கிறாரு, எல்லாம் க்ளீனாக சொல்கிறாரு. அதே மாதிரி ஆண்டவரிடத்தில் ஜெபித்து ஒரு குழந்தையும் அவருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா குழந்தை இறக்குது, அப்போவும் இந்த கேஆர்சி கூடவே இருந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரொம்ப நல்லா தான் போயிட்டுருந்துச்சு 4 அதிகாரத்தில். ஆனால் 5 அதிகாரத்துக்கு வரும் பொழுது தான் இந்த கேஆர்சிக்குள்ளே சாத்தான் பூந்துட்டான். நமக்கு தெரியும், 5 அதிகாரத்தில் நாகமான் என்ற சீரிய படைத்தளபதி ஒரு சிறு பெண், அந்த வீட்டில் வேலை செஞ்ச அந்த பெண் சொல்கிறா, அடிமை பெண், இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி அதை நம்பி இஸ்ரவேலுக்கு வர்றாரு, தீர்க்கதரிசி கிட்ட வர்றாரு. அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறாரு, 7 முறை ஸ்நானம் பண்ணு. அதே மாதிரி முதல்ல முடியாதனால அப்போ ஸ்நானம் பண்ணுறாரு, அவருக்கு சுகம் அடையுது. உடனே அவர் ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து, உங்களுக்கு காணிக்க கொடுக்கணும், என்கிட்டருந்து பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் மாற்று வஸ்திரங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தரேன், பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும்பொழுது எலிசா சொல்லிடுறாரு, ஒன்று கூட நான் எடுக்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் தருவார் அப்படின்னு அவரை அனுப்பிடுறாரு. ஆனால் இந்த கேஆசி பார்க்குறான், அதை பார்த்துட்டே இருக்கிறான், எவ்வளோ பொண்ணு, எவ்வளோ பணம், எவ்வளோ வஸ்திரங்கள், இதெல்லாம் என் எஜமான் விட்டுறாரே, இதை நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி போகிறான். ஸோ பொருளாசை உள்ள வருது. அதுக்கப்புறம் அங்கே போய் பொய் சொல்கிறான், முதல்ல வேணாம் தான் சொன்னார், இப்போ போய் கொஞ்சம் தீர்க்கதரிசின் புத்திரர் வந்துட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்கிறான். பொய் சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்துடுறான், வந்து தன்னுடைய வீட்டில் மறைச்சி வச்சிடுறான். சரி, அது வரைக்கும் தான் செஞ்சான். எலிசா கேட்குறாரு, எங்கப்பா போயிட்டு வந்த? ஏன்னா அவருக்கு தெரியும், தீர்க்கதரிசி இவ்வளோ நாள் இருந்திருக்கிறாரு, இவர் தீர்க்கதரிசிங்கிறத அறிந்து கொள்ள முடியல. ஸோ எஜமானுடைய உள்ளத்தை இவரால் சரியாக புரிஞ்சிக்க முடியல, எஜமான் மேலே இருக்கிற அந்த அபிஷேகத்தை இவரால் புரிஞ்சிக்க முடியல. உடன் ஊழியர்கள்னா எனக்கு மேலே இருக்கிற ஊழியக்காருடைய அபிஷேகம் என்ன, அவர் ஆண்டவரோடு எவ்வளவு நேரம் பேசுகிறார், அவருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு என்ன, அதெல்லாம் புரிஞ்சிருந்தாதான் கீழ்ப்படிய முடியும், பொய் சொல்லாமல் இருக்க முடியும். ஸோ இவர்கிட்ட எங்கே போனேன்னு கேட்டோடனே, நான் இங்கே தான் இருந்தேன், வேறு எங்கேயும் போகிறேன்னு பொய் சொல்கிறேன். அப்போ அவர் கரெக்டாக சொல்லிட்டு அந்த நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னை பிடிப்பதாகன்னு சொல்லிட்டு சாபமும் வந்துச்சே, சன்னதியை விட்டே துரத்தப்பட்டான், ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு துரத்தப்பட்டான். ஸோ உடன் ஊழியர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதே போலதான் இயேசுவோட உடன் ஊழியராகிய யூதாஸ் காரியோத்தும் பண ஆசையினால ஆண்டவரே விற்று போட்ட அந்த யூதாஸ் காரியோத்தும் கூட நம்ம பார்க்கிறோம். அந்த பண ஆசையினால தன்னோட ஊழியமும் போய்விட்டது, தன்னுடைய வாழ்க்கையும் இழந்து போன அதை நம்ம பார்க்கிறோம். ஆமீன். அவன் மாத்திரம் அன்னைக்கு அந்த பண ஆசைக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்திருந்தால், அல்லது மன்னிப்பு கேட்டிருந்தால், கேஆசி கூட ஐயா எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு, நீ மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா கண்டிப்பாக தொடர்ந்து இருந்திருக்கலாம், ஏன்னா ஆண்டவர் மன்னிக்கிறவர். இவரும் யூதாஸும் அதே மாதிரி மன்னிப்பு கேட்டிருந்தா கண்டிப்பாக ஆண்டவர் அவருக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்திருப்பார். அல்லது இந்த பொருளாசைக்கு உட்படாமல் இருந்திருந்தால் பேதுருவோடு கூட சேர்ந்து ஒரு மகிமையான ஊழியத்தை செஞ்சுருக்கலாம், அதுவும் இல்லாமல் போச்சு. ஸோ அந்த பண ஆசை ரொம்ப மோசமானது. அனனியா சப்பீரால் கூட பண ஆசைக்கு ஒப்பு கொடுத்ததுனால, வஞ்சித்து வைத்ததுனால தான், சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால தான் ஆண்டருடைய ஊழியத்தை விட்டே வெளியே போனாங்க. கத்தரோடு கூட பேதுருவோடு கூட ஊழியம் செஞ்சுருக்கலாம், அவங்களும் பிலிப்பு மாதிரி, ஸ்தேவான் மாதிரி அவங்களும் பெரிய ஆளாக இருந்திருக்கலாம், ஆனால் அந்த ஊழியத்தை இழந்துட்டாங்க, வாழ்க்கையை இழந்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உடன் ஊழியர்கள் அல்லது ஊழியம் செய்கிற நம்ம, சின்ன ஊழியம் செஞ்சாலும் பெரிய ஊழியம் செஞ்சாலும், நமக்கு வருகிறது ஆண்டவரிடத்துலேருந்து வரணும், நமக்கு ஒத்தாசை கத்திரிடத்துலேருந்து வரும். பண ஆசை இல்லாமல் ஊழியம் செய்யணும். உதவிக்கார ஊழியம் செய்கிறவங்களை குறித்து நம்ம தீமோத்தேயில் பார்க்குறோம், பொருளாசை உடையவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனை என்று நம்ம பார்க்குறோம் இல்லையா, பொருளாசைக்காரர், பொருளாசை வந்து விக்கிரக ஆராதனைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஸோ ஆண்டவரை சேவிக்காமல் விக்கிரகத்தை சேவிக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறாமே. இப்போ எலியாவுக்கு பிறகு எலிசா அவ்வளோ ஆவிக்குரிய வரங்களை பெற்று எத்தனையோ அற்புதங்களை செய்தார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எலிசாவுக்கு பிறகு கேஆசி தான் வந்திருக்கணும், ஆனால் கேஆசி வரல. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த பண ஆசைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் ஊழியக்காரரையே பார்த்து ஓடணும், அதுக்கு மேலே கத்தரை நோக்கி ஓடணும். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது எரேமியாவுடைய உடன் ஊழியராகிய பாருக்கை நம்ம பார்க்குறோம்.
அந்த பாருக்கை குறித்து சொல்லப்படும் பொழுது 20 வருடங்களாக எரேமியாவோடு ஒரு சீஷன் மாதிரி, ஒரு தோழன் மாதிரி, ஒரு உடன் ஊழியராக இருந்து கத்தர் எரேமியாவுக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை பாருக் இடத்துல சொல்லும் பொழுது பாருக் செய்து முடித்ததை நம்ம பார்க்குறோம். ஒரு சில இடங்களில் பார்க்கும் பொழுது எரேமியா 36:4 நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாருக்கை அழைத்தான். பாருக்கு என்பவன் கர்த்தர் எரேமியாவுடனே சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாய் சொல்ல ஒரு புஸ்தக சுருளில் எழுதினான். இந்த பாருக்கை குறித்து பார்க்கும் பொழுது அவர் எரேமியாவுக்கு உடன் ஊழியராக மாத்திரமல்ல, ஒரு ரைட்டராகவும் இருந்திருக்கிறார். கர்த்தர் சொல்றதெல்லாம் இவர் எழுதுகிறதை, புஸ்தக சுருளில் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ எரேமியாவில் நிறைய இடங்களில் பார்க்கும் பொழுது இந்த பாருக்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கஷ்ட காலத்திலையும் கூட இருந்தார், காவலில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுதும் பாருக்கு கூட இருந்தார். சில சமயங்களில் இவர் சொல்ல சொல்ல மற்ற காரியங்களை செய்து முடிக்கிறவராகவும் காணப்பட்டதை பார்க்குறோம். உடன் ஊழியர்கள், நம்முடைய தலைவர் என்ன சொல்கிறாரோ, ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும். இருக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக உயர்த்துவார், நல்ல நிலைமை அடைவார்கள் என்பதை நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். புத்தக சுருளில் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைகள் அப்படியே ஒளிந்து போகாமல் அந்த ஊழியத்தை தலைமுறை தலைமுறையாக பல நூற்றாண்டுகளுக்கு, இன்னைக்கு வரைக்கும் நம்ம எரேமியான் புஸ்தகத்தை வாசிக்கிறோன்னா அது கண்டிப்பாக அது வந்து பாருக் அவருடைய வேலை தான் இல்லையா? ஆமாம். ஸோ அந்த ஒரு ஊழியத்தை, அந்த ஊழியத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிற ஒரு காரியம் அதை நம்ம பார்க்குறோம். ஆமாம். நம்ம ஆஃபீஸில் கூட மேகசின்ஸாக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கட்டும், மெசேஜஸ், மேகசினில் வர மெசேஜஸ் எல்லாம் பப்பா சொல்லும்போது அவங்க எழுதுவாங்க, உடன் ஊழியர்கள் எழுதுவாங்க. எழுதி அதுக்கப்புறம் அது பிரிண்டிங், அதை டைப் பண்ணி அதுக்கப்புறம் அது பிரிண்ட் பண்ணி வருகிறது இல்லையா? அப்பாவால் மட்டும் ஒரு ஊழியத்தை செய்ய முடியாது இல்லையா? அதுக்காக தான் உடன் ஊழியர்களை கத்தர் கொடுத்து அவங்கள வைத்து எல்லா காரியங்களையும் செய்ய வைக்கிறார். இந்த காலத்தில் மீடியா டீம் இருக்காங்க நமக்கு. நம்ம ரெண்டு பேரும் இருந்து நம்ம வந்து டிவிலையோ யூடியூப்லேயோ நம்ம பண்ண முடியும்னா அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம் இல்லையா? ஸோ நமக்குன்னு உடன் ஊழியர்கள், நமக்கு அந்த மீடியா காரியங்கள், எல்லா சோஷியல் மீடியாவில் பண்ணுகிற காரியங்கள், டிவி சேனல்ஸில் பண்ணுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு உதவி செய்து நம்மளுடைய ஊழியத்தை பல இடத்துக்கு கொண்டு செல்கிறார். அதை தான் பாருக் செய்தார். எழுதினபடியால் இன்னால் வரைக்கும் அது நம்ம வரைக்கும் வாசிக்கிறதுக்கு எதுவாயிருக்கிறது. ஆமே. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் உங்களிடத்தில் ஒரு ஜப விண்ணப்பத்தை வைக்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு உடன் ஊழியர்களுக்காக, மீடியா டீமுக்காக, உண்மையிலே நாங்கள் எவ்வளோ நேரம்னாலும் அவங்களும் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட உடன் ஊழியர்கள் ஜெபிக்கிறதுக்கு ஜபத்தினால் தாங்குகிற ஒரு குரூப் எங்களோடு கூட இருக்கிறாங்க. அவர்கள் ஒவ்வொருவருக்காக நீ ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளோ நேரமும் நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம், இன்னும் நம்ம நிறையா இருக்குது. பட்டு டைம் இல்லாதனால டீட்டெயிலாக முக்கியமானவர்களை மட்டும் நாங்கள் உங்களுக்கு காண்பித்து கொடுத்துருக்குறோம். உங்களுடைய டியூட்டி ஒன்று இருக்குது. நீங்கள் இதுக்கு பிறகு பைபிள் படிக்கும்போது யார் யாருக்கு, யார் யார் உடன் ஊழியர்களாக இருந்து எப்படி ஊழியம் செஞ்சாங்க, ஸோ நம்மளும் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதோ ஒரு ஊழியத்துக்கு நம்ம ஊழியமாக உதவியாக இருக்கலாமே, அது கத்தருக்கு செய்கிற ஊழியம்தானே என்று நீங்கள் நினைத்து, நீ இன்னும் அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு பைபிளை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அப்படி நீங்கள் ஒருவேளை எதையாவது கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம், அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாமா? புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் நிறைய உடன் ஊழியர்கள் இருந்தாங்க. 12 சீஷர்கள் இருந்தாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு புதிய ஏற்பாட்டில் ஊழியம் செஞ்சதே ஆண்டவர் தான். அந்த ஊழியத்துக்கு மாடலை கற்றுக் கொடுத்ததே ஆண்டவர் தான். அழைத்தவரும் அவரோடு கூட ஊழியம் செய்வதற்காக அநேகரை அழைத்தார் ஆண்டவர். பேதுரு படகுல போகும்போது, அவரை காலியான படகுல இருக்கும் பொழுது அவர் அழைச்சாரு, மத்தேயு அழைச்சாரு, லேவி அழைச்சாரு, இப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். 12 சீஷர்கள் அழைச்சாரு, அவங்க கூடவே இருந்து ஊழியத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் ஒரு 70 பேரை நான் அவர் அழைத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி 2-2 பேராக கிராமங்களில் போய் ஊழியம் செய்ய போங்கன்னு ட்ரெயின் பண்ணி அனுப்புனதை நம்ம பார்க்குறோம். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புனதை பார்க்குறோம். ஆண்டவர் சீஷர்களை உடன் ஊழியர்களாக அழைத்தார். அதுக்கும் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருந்தார்.
உடன் ஊழியர்கள்லாம் என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு. அதை குறித்து நம்ம பார்க்கும்போது மார்க் 3:13-15 நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இப்ப எவ்வளவு அழகான காரியம் இல்லையா? ஆண்டவர் வந்து 12 பேரை ஏற்படுத்தி ஃபர்ஸ்ட் தம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும், அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதிகாரத்தை கத்தர் கொடுத்து அவங்க எல்லா இடமும் போய் பிரசங்கம் பண்ணணும். அதுக்கப்புறம் வியாதிகளை சுகமாக்கணும், பிசாசுகளை துரத்தணும். இப்படி அதற்கு எல்லாத்துக்கும் அதிகாரமும் வரங்களையும் கத்தர் கொடுத்து அனுப்புகிறார். ஸோ உடன் ஊழியர்கள் அப்படிங்கும்போது ஆண்டவர் நம்மை தம்முடைய உடன் ஊழியர்களாக எடுத்து பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக அவர் அதிகாரத்தை கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரோடு கூட இருந்தவருடைய பிரசன்னத்தை கத்தர் கொடுப்பார், வார்த்தை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார். ஆமென். அதுக்கப்புறம் ஆண்டவரோடு கூட இன்னும் கொஞ்சம் பேர் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அது வந்து லூக்கா 8 நம்ம பார்க்கலாம். லூக்கா 8:1-3 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாமா? பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் கொள்ளாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாளும் சூசன்னாளும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். ஆண்டவரோடு கூட ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு. 12 சீஷர்கள். அவர் எங்கெல்லாம் ஊழியம் செஞ்சாரோ அங்கெல்லாம் இந்த டீமும் எப்படி போகுது, கூடயே போகிறாங்க. ஒரு சிலர் பிசாசின் பிடியில் விடுவிக்கப்பட்டவங்க, இனி எங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, உங்கள் கூடவே இருந்துடுறோம்னு சொல்லிட்டு கூடவே இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பார்த்தா ஆஸ்திகளால் ஊழியம் செய்த ஸ்திரீகளும் போகிறாங்க. ஸோ போகிற இடத்துலலாம் அவங்களுக்கு சாப்பாடு சப்ளை பண்ணுறது, கூட்டத்துக்கு தேவையான காரியங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு, இது எல்லாத்துக்கும் ஆஸ்திகள் தேவை, பொருளாதாரம் தேவை இல்லையா? ஸோ பொருளாதாரத்தினால உதவி செய்கிறவங்களும் உடன் ஊழியர்கள் தான். அவங்களும் ஏசப்பா கூட இருந்தாங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் உடன் ஊழியம் செஞ்சதை நம்ம பார்க்குறோம். ஸோ 12 மாத்திரமல்ல, கூட இப்படி விடுவிக்கப்பட்டவர்கள், சுகமாக்கப்பட்டவர்கள், அஸ்தினால் ஊழியம் செய்த அநேகரும் ஆண்டவரோட இருந்தாங்க என்பதை நம்ம பார்க்குறோம். ஆமே. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம். அவர் அவருடைய காரியத்தை, அவருடைய சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்கிற ஒரு ஊழியம், மற்றவங்களை விடுவிக்கிற பணியில் நம்ம ஈடுபடலாம். ஆண்டவரோடு கூட இருந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு மற்றவர்களுக்கு சொல்லுகிற அந்த பணியை செய்யலாம். அது மாத்திரமல்ல, ஆஸ்தினால நமக்கு கத்தர் கொடுத்த பொருளாதாரத்தினால ஊழியம் செய்வதே அதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஊழியம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஆண்டவருக்கு உடன் ஊழியர்களாக இருந்து ஊழியம் செய்யணுங்கிறத கத்தர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆமீன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தில் உள்ள உடன் ஊழியர்களை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை கடுத்து பேதரோட ஊழியத்தை நம்ம பார்க்குறோம். பேதருக்கு யார் யாரெல்லாம் உடன் ஊழியர்களாக இருந்தாங்க என்பதை சொல்லுங்க. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 11 ஆண்டவரோடு கூட ஊழியம் செய்த மற்றவர்களும் பெண்களும் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு வேதம் சொல்லுகிறது, பேதுரு 11 கூட சேர்ந்து எழுந்து ஊழியம் செய்தான். ஸோ பேதுரு தலைமையின் கீழே மற்ற 11 சீஷர்கள், அதாவது 10 சீஷர்கள் யூதாசுக்கு பதிலாக தெரிந்தெடுக்கப்பட்ட சீஷனும் சேர்ந்து எல்லாருமா இணைந்து ஊழியம் செய்ததை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதிகமாக இயேசுவோடு கூட போன பேதுருவும் யோவானும் அதிகமாக நிறைய இடங்களில் ஜபாலயங்களில் 2 ஒன்றா இணைந்து ஊழியம் செய்ததை பார்க்கிறோம். பிறவி சப்பானியை எழுப்பும் பொழுதும் 2 இணைந்து ஊழியம் செய்ததை நம்ம பார்க்கிறோம். இப்படி அவர்கள் ஊழியம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது. நிறைய மக்கள் வந்து முறுமுறுக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகள் வருகிறது. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி, அதாவது பந்தி விசாரணை பண்ணுறதையும் கான்சென்ட்ரேட் பண்ணி, அப்புறம் பைபிள் வாசிக்கிறது, புத்தி சொல்கிறது, ஜெபிக்கிறது, ஊழியம் செய்கிறது, இதுலேயும் நம்ம வந்து ஈடுபட முடியல. அதனால்
நமக்கு இந்த பந்தி விசாரணைக்குன்னு ஒரு டீமை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 6 நம்ம இதை பார்க்கிறோம். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 6:2-3 நம்ம இதை வாசிக்கலாம். அப்பொழுது பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்று இருக்கிற 7 உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஸோ அப்படி சொல்லும் பொழுது 7 ஏற்படுத்துகிறாங்க. அந்த 7 பேதுரு சீஷர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கீழ்ப்படிந்து அவங்க செய்ததை நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு ஆள் தான் ஸ்தேவான், இரத்த சாட்சியாய் மறித்தார். இன்னொரு ஆள் பிலிப்பு, அவர் சுவிசேஷ ஊழியம் செஞ்சு உடன் ஊழியர் தான், பந்தி விசாரணைக்காக ஏற்படுத்தப்பட்டவர் தான், ஆனால் சமாரியாவில் ஒரு பெரிய எழுப்புதலையே கொண்டு வந்தார். அதனால தான் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும் பொழுது உடன் ஊழியர்கள் நல்ல நிலையை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம உடன் ஊழியம் அப்படிங்கிறது ஒரு ஏதோ ஒரு தரக்குறைவான வேலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் ஊழியம் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் நல்ல நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஆதி திருச்சபையில் பேதுருக்கு அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது பவுல் வந்து ஊழியம் செய்ததை நம்ம பார்க்குறோம். பவுலோடு இணைந்து தேமா, பர்னபா, பிலமோன், தீமத்தேயு ஆகிய ஊழியர்களும் அவரோடு இணைந்து உடன் ஊழியர்களாக இருந்தாங்க என்பதையும் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலரில், தீமத்தேயுவில், எல்லாவற்றிலும் முதல் முதலாக பார்க்கும் பொழுது பவுலையும் பர்னபாவையும் தான் ஊழியத்துக்கு பிரித்து கர்த்தர் அனுப்புகிறார். அவங்க போகிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. அதே போல் மார்க்கு அப்போஸ்தலர் 16 சீலா அவரோடு கூட ஊழியம் செய்கிறார். அப்போ தான் அவங்க வந்து சிறைச்சாலையில் மாட்டிட்டு அடிக்கப்பட்டாங்க, அங்கே விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அப்போ பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார், சீலா வந்து கூடவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்க்கும் பொழுது ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா இவங்களும் அவரோடு கூட இணைந்து கூடார தொழிலும் செஞ்சு பொருளாதாரத்திலையும் உதவி செஞ்சு ஊழியத்துக்கு போகும்போதும் ஊழியத்தில் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தா தேமா, தீமோத்தேயு, தீத்து, பிலமோன் இவங்கெல்லாம் ஒரு வாலிபர்களாக பவுலோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் நம்ம பார்த்தா ஒனேசிமஸ், அவனுடைய வீட்டார் அனைவரும் பவுலுக்கு வந்து ஊழியம் செஞ்சது, உதவி செஞ்சதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இவங்களெல்லாம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு அதிகாரத்தில் நிருபங்களின் கடைசி பகுதியிலும் சொல்வார், என்னுடைய உடன் வேலையாட்கள், என்னோடு கூட அதிகமாய் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு உடன் ஊழியர்களுக்காக, வேலையாட்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்கிறாங்க, நீங்களும் அவங்கள வாழ்த்துங்கள் அப்படின்னு முடிக்கிறத பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு நிருபத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும், அவரோடு கூட எந்தெந்த சிச்சுவேஷனில், எந்தெந்த ஏரியாவில் யார் யார் உடன் ஊழியராக இருந்தாங்க அப்படிங்கிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். எப்படி ஊழியம் செஞ்சாங்க அதையும் நம்ம பார்க்கலாம். நான் முதல்ல சொன்னது போல் என்னுடைய இருதயத்தை குளிர பண்ணினாங்க, இருதயத்தை இளைப்பார பண்ணினாங்க, என் தங்களுடைய என்னுடைய ஜீவனுக்காக தங்கள் கழுத்தையே கொடுத்தாங்க அப்படி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். என்னுடைய இருதயத்துக்கு அவன் அவ்வளோ சந்தோஷத்தை கொண்டு வந்தான், நான் வந்து அவனை உங்களிடத்தில் அனுப்புறதுனால அவங்க உனக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்படியெல்லாம் தீமோத்தேயு குறித்து, தீத்துவை குறித்து நம்ம அவர் பவுல் அழகாக சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் சிலர் வந்து அவரை விட்டுட்டு பிரிஞ்சும் போயிட்டாங்க ஊழியம் செய்யும்போது. சில மார்க்க பேதங்கள், சில எண்ணங்கள் வந்தது நிமித்தம் பிரிந்து போனதையும் நம்ம பார்க்குறோம். அதில் ரொம்ப முக்கியமாக உடன் ஊழியராக இருந்து பிரிந்து போனது அப்படின்னு பார்க்கும்பொழுது தேமா, 2 Timothy 4:10. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். போதும், இந்த வசனத்தில் பார்க்கும்போது பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேமா பிரிந்து போயிட்டான். ஸோ அப்படி சொல்லும்போது இதுலேயும் இப்போ கொஞ்சம் யோசித்து பார்த்தா கேஆசி, யூதாஸ், எல்லாருமே பண ஆசைனால, பிரபஞ்சம்னு சொல்லும்போது உலக காரியங்கள், உலக காரியங்கள் மேலே ஆசை வச்சு ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டான். அதே வேளையில் தீமோத்தேயுலாம் வாலிபனாக இருந்து விசுவாசத்தில் வல்லவனாக இருந்து பின்பற்றினதை நம்ம பார்க்குறோம். சீலா அடியிலையும் உதையிலையும் கூடவே இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ உடன் ஊழியர்கள் பல விதங்களில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு விதத்துலேயும் நிறைய பேர் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க,
அவங்களுக்கு முடியலங்கும் போது பிரிஞ்சு போகிறவங்களும் உலக ஆசா பசங்கள் மேலே கண்ணை வச்சு பிரிஞ்சு போகிறவங்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம், எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் ஊழியத்தை ஒழுங்காக செய்கிறோமா, அல்லது ஊழியத்தை விட்டுட்டு போயிடுறோமா, அல்லது பண ஆசை கண்களை மறைக்குதா, அல்லது உலக பிரகாரமான நாட்டங்களில் நம்முடைய மனம் போகிறதுனால ஆண்டவரை விட்டுட்டோம், ஊழியக்காரரை விட்டுட்டோம், போதகரை விட்டுட்டோம், நம்ம தூரமாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்ம எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு இல்லையா. தேமாவை போல உலகத்துக்கு பின்னாடி போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அல்லது தீமத்தையை போல விசுவாசத்தில் வளர்ந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் நம்ம என்ன ஸ்நானத்தில் இருந்தாலும் அதில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஆமே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நிறையா உடன் ஊழியர்களை குறித்து பார்த்தோம், ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயும் பார்த்தோம், நியூ டெஸ்டமெண்ட்லேயும் பார்த்தோம், இன்னும் நிறையா இருக்குது. நம்ம தொடர்ந்து நம்ம நீங்கள் தியானியுங்க. இந்த கொஞ்ச நேரத்தில் நிறைய காரியங்களை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்தார். உடன் ஊழியர்கள் எப்படியெல்லாம் ஊழியம் செய்யலாம், எப்படியெல்லாம் ஊழியம் செய்யாமல் ஆண்டவரை விட்டு பிரிந்து போகலாங்கிறதையும் கற்றுக் கொடுத்தார். ஆகவே இன்றைக்கி தீர்மானம் எடுங்க, ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுங்கிற ஒரு வாஞ்சை, ஒரு பக்தி வைராக்கியம் உங்களை பற்றி பிடிக்கட்டும். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு நல்ல நிலைமையை கொடுப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களுடைய தலைவனுக்கு அடுத்தபடியாக உங்களை உயர்த்தி அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து ஆசீர்வதிப்பார். ஆவியின் வரங்களால் நிரப்பி வல்லமையாக ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுவார். இதுக்கு மேலே நமக்கு வேறு என்ன வேணும் இல்லையா. ஸோ கர்த்தருக்கு ஊழியம் செய்வதே ஒரு பெரிய பாக்கியம். உடன் ஊழியர்கள் என்று சொல்லும்போது இவ்வளோ நேரம் நம்ம தியானித்தது ஊழியர்களோடு இருந்து வேலை செய்த பணிவிடை செய்த ஊழியர்களே நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பார்த்தது போல நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பணியில் நம்ம ஈடுபடணும் என்பது தான் ஆண்டவருடைய சித்தம். இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா. சீஷர்களாய் மாற்றுங்கள் என்று தான் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். விசுவாசிகளாய் அல்ல, சீஷர்களாய், ஆண்டவருக்கு சீஷர்களாய் நம்ம மாறணும் என்பது தான் ஆண்டவருடைய சித்தம். ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். எப்படிப்பட்ட உடன் ஊழியராய், எப்படிப்பட்ட சீஷனாக இருக்கணும், எப்படிப்பட்ட சீஷனாக இருக்கக்கூடாது என்பதை பற்றிய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம இன்னைக்கு தியானித்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம உடன் ஊழியர்களை குறித்து தியானித்தோம் இல்லையா. முதலாவது மோசே என்ற ஊழியர்காரனுக்கு இருந்த உடன் ஊழியர்களை குறித்து நம்ம பார்த்தோம். அதாவது ஆரோன், ஊர் மற்றும் யோசுவா, அது மாத்திரமல்ல பெசலியேலும் அகோலியாவும் இருந்தாங்க என்பதை நம்ம பார்த்தோம். ஆரோன் எப்படி ஒரு சப்போர்ட்டிவான ஒரு உடன் ஊழியராக இருந்தார், ஜெபத்தில் ஆரோனும் ஊரும் அவர்களுடைய கைகளை தாங்கி பிடித்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷனை அமைத்து கொடுத்தாங்க. மோசேயோட கம்ஃபர்ட் மேலே அவங்க கன்சர்ன்டாக இருந்தாங்க என்பதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக யோசுவாவை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அவங்க ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காத வாலிபனாக இருந்தார். அதாவது ஆண்டவரோடே பேசி கொண்டிருக்கிற, ஆண்டவருடைய பிரசன்னத்தை காத்து கொண்டிருந்த ஒரு உடன் ஊழியராக இருந்தார் என்பதை நம்ம பார்த்தோம். அதனால மோசேக்கு அடுத்தபடியான அந்த ஸ்தானத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை பார்த்தோம். அது மாத்திரமல்ல ஆரோனுடைய சந்ததி தலைமுறை தலைமுறையாக அவங்க ஆசாரியனாய் இருந்தார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக ஏலியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஏலிக்கு இருந்த அந்த சாமுவேலை நம்ம பார்க்குறோம். சாமுவேல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ததுனால தான் முதல் பெயர்செபா வரைக்கும் அவங்க எவ்வளோ பிரசித்தி பெற்ற ஒரு தீர்க்கதரிசியாய் மாறினாங்க. ராஜரீக அபிஷேகம் பண்ணுகிறவராய் இருந்தாங்க என்பதை நம்ம பார்த்தோம். ராஜாக்கள் அவங்க இடத்துல வந்து தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொண்டு போனாங்க என்பதையும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக எலியாவை குறித்து பார்க்கும்போது ஒரு அருமையான எலிசாவை அவங்களுக்கு உடன் ஊழியர்களாக ஏற்படுத்தி அவர் சென்ற இடமெல்லாம் பின்னாடியே சென்று அந்த வாஞ்சியோடு அந்த அபிஷேகத்தின் மேலே வரத்தின் மேலே வாஞ்சியோடு இருந்த ஒரு உடன் ஊழியராக நம்ம பார்த்தோம். ஆனால் அதே எலிசாவுக்கு இருந்த கேஆசையை நம்ம பார்க்கும்பொழுது பண ஆசையினால் தன்னுடைய ஊழியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் சுகத்தையும் இழந்து போன கேஆசையை நம்ம பார்த்தோம். அதை குறித்து நம்ம பார்க்கும்போது யூதாஸ் காரியத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பணத்துக்காக காட்டி கொடுத்து தன்னுடைய ஊழியத்தையும் வாழ்க்கையும் முடித்து கொண்ட ஒரு யூதாஸ் காரியத்தை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக எரேமியாவுடைய உடன் ஊழியராகிய பாரூக் குறித்து நம்ம பார்த்தோம். பாரூக் எரேமியாவோட தீர்க்க தரிசனங்கள், அவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் புஸ்தக சுருளில் எழுதி
இன்றைக்கு வரைக்கும் நம்ம வாசிக்கிற அந்த அற்புதமான காரியத்தை செய்த பாரூக் என்ற ஊழியரை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த 12 சீஷர்கள் மாத்திரமல்ல, அவர் சுகமாக்கின விடுதலையாக்கின பல்வேறு ஜனங்கள் மாத்திரமல்ல, தங்களுடைய ஆஸ்தினால ஊழியம் செய்த பல ஸ்திரீகளை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டவரோடு எப்படி கூடவே இருந்தாங்க, தம்மோடு இருக்கவும் பிரசங்கிக்கவும் பிசாசுகளை துரத்தவும் சுகமாக்கவும் அவங்களை அதிகாரப்படுத்தினார் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்திற்கு பிற்பாடு பேதுரு எழுந்து மற்ற சீஷர்களோடு கூட எழுந்து ஊழியம் செய்ததை நம்ம பார்க்கிறோம். அவரோடே கூட யோவான் பல அற்புதங்களை அவங்க இரண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்க என்பதை நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, ஆதி திருச்சபையில் பந்தி விசாரணை செய்வதற்கான 7 பேரை அவங்க தெரிந்தெடுக்கும் போது அபிஷேகம் பெற்ற நர்சாட்சி பெற்ற மக்களை தெரிந்து கொண்டாங்க, மனிதர்களை தெரிந்து கொண்டாங்க என்பதை நம்ம பார்த்தோம். ஸோ பரிசுத்த ஆவினால ஞானத்தினால நர்சாட்சி பெற்ற உடன் ஊழியர்கள் இருந்தாங்க என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது பவுலை குறித்து நம்ம பார்க்கிறோம். பவுலுக்கு அநேக உடன் ஊழியர்கள் இருந்தாங்க. தீமத்தை இருந்தார், தேமா இருந்தார், பர்னபா இருந்தார், இன்னும் ஆக்கிலா பிரிஸ்கில்லா இருந்தாங்க, இன்னும் சீலாவை குறித்து கூட நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த பவுலுக்கு இருந்த உடன் ஊழியர்களை தேமாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது எப்படி கேஆசி அண்ட் யூதாஸ் காரியோத் பண ஆசையினால அவங்களோட ஊழியத்தை இழந்து போனாங்களோ, தேமா உலக காரியத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை கைவிட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஊழியர்களோடு இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் உடன் ஊழியர்கள். இது எனக்கில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி விட்டுறாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் தம்முடைய சீஷர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிகளாய் அல்ல, சீஷர். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம கிட்டத்தில் காணப்படணும். தேவையில்லாத குணங்கள், உலகத்துக்கு அடுத்த குணங்கள் எங்களுக்கு வேண்டாம். நான் இருக்கிற இந்த ஸ்தானத்தில், இருக்கிற இடத்துல, ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற பொசிஷனில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன், இந்த குவாலிட்டிஸோடு நான் ஊழியம் செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உடன் ஊழியர்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்க கத்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வசனத்தை தியானித்த ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்வதனால உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அது நிமித்தம் வருகிற உயர்வை அடைந்து கொள்ளவும் கிருபை கொடுங்கப்பா. ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் பிதா கனம் பண்ணுவீர் அல்லவா? உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, உன்னதமான ஸ்தானத்தில் நீ நிறுத்துங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாரும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் சொன்னீங்களே, இந்த வேதமே மனமகிழ்ச்சியில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கட்டளையிடுவீராக, நன்மையும் கிருபையும் தொடரப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த எபிசோட உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அடுத்த வாரம் மீண்டும் உங்களை இதே வேதமின் மனமகிழ்ச்சி நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கிறோம். வேறொரு தலைப்பில் நாங்கள் சந்திக்கிறோம். அதுக்கு இடையில நீங்கள் கண்டிப்பாக இந்த உடன் ஊழியர்கள் இன்னும் யார் யார் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தியானம் பண்ணுங்க. அது மாதிரி வாழ்றதுக்கு பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இந்த வேத தியானம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்களுடைய இருதயத்தில் ஒரு நற்குணசாலிகளாய் மாற்றும். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக உங்களை வழி நடத்தும். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் அறிந்தபடி நாளை இரவு ஜபம் இருக்கிறது. நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் இதை குறித்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம தேசத்தில் ஒரு எழுப்புதல் நம்ம காண்போம், ஆமென். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 சாமுவேல் 4 அதிகாரம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு நன்பின் வாழ்த்துக்கள். மற்றொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்? குடும்ப முகாம். குடும்ப முகாம், உங்கள் குடும்பத்திற்காக, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தேவன் தாமே தீர்க்க, தேவையில்லாத பிசாசின் கிரியைகளை துரத்த, தருத்திரம், வறுமை, சண்டை, வாக்குவாதம், பலதரப்பட்ட இன்னல்கள், இடைஞ்சல்களிலிருந்து நம்ம அருமையான குடும்பங்கள் பாதுகாக்கப்பட
கர்த்தர் சித்தமானால் வருகிற ஆகஸ்ட் 31ஆம் தேதி புதன்கிழமை, அது ஒரு அரசு விடுமுறை நாள். காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி முடிய ஒரு நாள் மட்டும் இந்த முகாம். நம்முடைய இயேசு சந்திக்கிறார் மன்றாட்டு ஜெப மையம் சென்னை ஆவடியில் நடைபெற இருக்கிறது. பிரியமானவர்களை, சிறு பிள்ளைகளை அழைத்து வரலாமா? கை குழந்தைகளை கொண்டு வர வேண்டாம், பிள்ளைகளை கூட்டி கொண்டு வாருங்கள். வேறு வழி இல்லை, வீட்டில் விட முடியாது, கூட்டிகிட்டு வாங்க. பிள்ளைகளுக்கு தனி ஜெபம் நம்ம நடத்துவோம். என்னுடைய பாரம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சொன்னது, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த முகாமை நடத்து. ஆகவே இப்பொழுதே திட்டமிடுங்கள், செயல்படுங்கள். இந்த முகாமுக்காக எந்த பதிவு கட்டணம் இல்லை. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். நீங்கள் வந்து கலந்து கொண்டால் போதுமானது. தேவனுடைய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட கர்த்தருடைய நாமத்தில் வரவேற்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் செய்ய வேண்டியது உடனே கீழ்காணும் தொலைபேசி எண்களுக்கு, அதாவது வாட்ஸ்அப் எண்கள், நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நான் வருகிறேன், 2 பேர் வருகிறோம், 4 பேர் வருகிறோம், அல்லவற்றில் 5 பேர் வருகிறோம் என்று நீங்கள் தெளிவாக நீங்கள் உங்கள் பெயரையும் எத்தனை பேர் வருகிறீர்கள் என்பதையும் பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு இருக்கைகள் ரிசர்வ் பண்ணப்படும். சரியா? இப்போதே ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம், குடும்பத்தை ஜெயமுள்ள விதத்தில் கட்டி எழுப்புவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.